பேசிக்காக எனக்கு வந்து அவங்க தூங்கினா பிடிக்காது சார். ஸோ காலில் ஒரு நான் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களும் எழுந்திரிச்சிடணும். என்ன கொடுமை சார், மனுஷன் தூங்கிட்டு இருந்தாருனா என்ன சொல்லி கலப்பலாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒன்று தோணிடும். மண்டையில் பிரச்சனை பாப்பாவும் மயக்கமாக இருக்குதுடா, காலிலேருந்து நின்றுட்டே இருக்கட்டும், எல்லா வேலையும் நான் தானே ஒன்று நம்பி தானடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் ஆக்சுவலி பர்த்டேக்காக ட்ராமா பண்ணுவேன் என் ஹஸ்பண்டுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராமா பண்ணதான் புரியும். அவங்க மரமண்டைக்கு அது வரைக்கும் ஏறவே ஏறாது, இது ஏன் தெரில. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ எனக்கு ஒரு 1 மந்த் இருக்கேன், பர்த்டேக்கு 2 மந்த்ஸ் இருக்குன்னா நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடணும். இந்த பர்த்டே எனக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு விஷஸ் கொடுங்க, என் பர்த்டே வருது, அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு விடுஞ்சிரும். கண்டிப்பாக அங்கே ஒரு ட்ராமா, ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும், இல்லை அந்த காரியம் நடக்காது. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை நீ தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் நான் தானே தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கீழே படுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவன் இப்படிமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறமேட்டு வாட்டர் கேன் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குறான். ஆமா, என்னை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துற, என்னால முடியாதுடா அந்த வேலை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது, மடிக்க தெரியாது, அது நல்லா இருக்காது, கபோர்ட்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பண்ணாங்கன்னா அழகா இருக்கும். ரெண்டு பேரும் கடையில ஒன்னாதான் ஒர்க் பண்றோம், லீவ் கேட்டா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறேன், காலையில் நல்லா தான் போவேன், நல்லா பேசுவேன், நல்லா சிரிப்பேன், கடையில் நல்லா தான் இருப்பேன். ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 4 மணி ஆச்சுடா, வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க. அங்க போயிட்டு வரோம், இன்னும் கொஞ்ச நேரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம ஃபேஸ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது அப்படியே அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அப்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு யாருடா சாப்பிட்டாங்க, தட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தட்டுலயே கையை கழுவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு எங்க அம்மா அப்படிதான் பண்ணிருக்காங்க, சோ எங்க அம்மா வீட்ல நான் அப்படிதான், எங்க அம்மா எனக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க, நான் கழுவேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பேருமே நாங்கள் HR-ல இருக்கிறோம், ரெண்டு பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்ம மறந்துருப்போம் வேறு ஏதாவது வேலையில், உடனே அவங்க திருப்பி அதை நான் பற்றி சொல்ல மாட்டாங்க, அது அவங்க ரியாக்ஷனே மாறிடும். எல்லாம் டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஏற்றுத்தானா நம்ம சொல்லிடும், தண்ணி ஏற்று தப்பாகனேன், அவங்கள எனக்கு அந்த தண்ணி ஏற்று தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. லைட்டை இப்படி மாறினோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ நம்ம ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த மாடுலேஷன் எப்படி எல்லாம் மாறி போய் சொன்னார்ல, இது மாதிரி நான் வந்து குளிச்சுட்டு துண்டு அங்கே போட்டு போயிடுவேன். இவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், டிங் கேட்கும், பார்த்தா ஃபோட்டோ எடுத்து ரவுண்ட் பண்ணி அனுப்பியிருப்பான். ரெண்டா இதா கவு அம்ச்சாப்பா தெரியுமா பண்ணிட்டான். இப்போ வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க எங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு. ஆனால் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு வாங்க பக்கத்தில். சார் நம்ம கோயில் தானே பக்கத்துலன்ட்டு கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ECR-ல இருக்க கோயிலுக்கு போகணுன்னு வாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அங்கே ECR கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட் முடிஞ்சால் இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவளம் பீச் பார்த்துடலாம். அந்த பீச் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆக மொத்தம் 1 day ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இதோ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இதோட முடியாது, இது முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டு யூ மேட் மை டே அப்படி இப்படின்ட்டு போட்டு
யூ ஆர் மை பெட்டர் ஆஃப். ஒரு சுத்தி இருக்கும் போது அழுதுருவோம் சார். எப்படி அழுவனா வந்து சண்டை வரும்போது சொல்றாரு, நீ இல்லைனா நான் சந்தோஷமா இருப்பேன், விட்டு போயிட பேசாம, நீ அங்க தனியா இருந்தா நான் தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடலாம். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு வண்டி லாரி ஈகோ இருக்கு சார். இவ கேட்ட உடனே நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது கேட்ட உடனே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த டிராமா போட்டுதான் ஆகணும் அப்படின்றது. எமோஷனலா ஒரு பிளாக்மெயில் பண்றது, அவங்க அம்மாவை வச்சு சொல்றது. இந்த டிராமா பண்றப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாகுது. ஏன் இந்த மாதிரி டிராமா பண்றாங்க, டிராமா பண்ணி டிரா பண்ணி எல்லாமே கேட்கணுமா அப்படின்றது இருக்கு நமக்கு. அதுதான் சார் சொல்றாரு பாருங்க, இப்ப சொன்ன உடனே நம்ம கேட்டு விடணுமா? அறிவு கட்ட பயவுலியா, இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா பிள்ளை வளர்ச்சாகும். அவங்க எக்ஸ்பிரசிவா ஆகணும்னா நாங்க ஓவர் எக்ஸ்பிரசிவ் ஆகணும். அந்த ஆக்ஷன் ஓவரா இருந்தா மட்டும்தான் அவங்க எங்ககிட்ட வந்து என்ன இருக்கு, அவங்க மனசுல என்ன இருக்கு, அது வந்து ஓபனா சொல்லுவாங்க. இன்னும் சில விஷயத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், அதே நான் வேலையில் இருப்பேன், அவங்களால ஒரு பேக் தூக்க முடியும், ஆனால் அந்த பேக் தூக்க முடியாது. நான் வேலையை விட்டுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சின்ன பாசம் லைக் அவர் இருக்கும்போது நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு. பாசம்னா எப்படி இருக்கும்னா, பாவம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அந்த வேலையை நான் பார்க்கறேன், என்னதான் பாசம். இல்ல சார், இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஷாப் நம்ம ஷாப் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து ஆப்வியஸா நம்ம எடுத்துட்டு வர மாட்டோம். கண்டிப்பா ஒரு மென் இல்ல ஹஸ்பண்டோ இல்ல லவ்வரோ இல்ல பிரதரோ அப்பா அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே நாங்க வந்துட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் நாங்களும் எங்க வீட்டுல வந்து அம்மாவே எனக்கு சமைச்சு கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு. இப்பதான் நானும் சமை கத்துக்கிறேன் கல்யாணம் ஆன பேருக்கு, நானும் கொஞ்சம் விஷயம் பழகிக்கிறேன். அதே மாதிரி நீயும் பழகினா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, எவ்வளவோ ஃபினான்சியல் அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கும். நீங்க இந்த வேலையை முடிச்சீங்கன்னா நாங்க அடுத்தது சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே, வட போச்சே சார், அதை தெரிஞ்சுக்க நாங்க விரும்புறோம். அப்ப ஒய் கான்ட் தே டெல் அஸ்? பயமுத்துறாங்க சார், சொல்ல போனா இந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னா நாங்க பிளானா வச்சிருக்கோம். சரி ஓகே, இது கொடுத்துடலாம் பாப்பான்னா அப்பனே அதுக்கு என்ன நீ என்ன பண்ணுவே? எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே உங்களை பெற்றுறாங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.